சோ அதான் பிரச்சனை. என்ன பண்ணும், எல்லாமே ரிவர்ஸ்ல நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், மீடியா ஃபில்டர்ல வந்து என்ன பண்ண மாட்டோம், ப்ராப்பரா மீடியா ஃபில் பண்ண மாட்டோம். அப்ப என்ன ஆகும், அங்க வந்து 1 bar லாஸ் ஆக, நார்மலாவே 0.5 bar லாஸ் ஆகும். 0.5 bar வச்சுக்கோங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ல என்னதான் கொடுத்துக்கோ, ப்ரெஷர் கேஜ் கொடுத்தாலே ப்ரெஷர் எழும்பவே செய்யாது. எல்பிஎஸ் கொடுத்து பாருங்க, 2 bar செட் பண்ணுங்க, ஆஃப் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் -1 வைக்க, -2 வைங்க, ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர்ல இந்த செக்ஷனே இருக்காது. நீங்க சாதாரண பம்பு நீங்க வச்சீங்கன்னா, சாதாரண 2 bar அந்த மோனோபிளாக் பம்பு என்னது 20 meter ஹெட்ல நீங்க வச்சீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்காது, ப்ரெஷரே இருக்காது, ப்ரெஷர் சுத்தமே இருக்காது. ஸோ அதுதான் நமக்கு இந்த பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணி 4 bar நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், 2 bar கிடைக்கும். இந்த இடத்துல 2 bar கிடைச்சுன்னா இந்த பம்பு என்ன செய்யும், சைலண்டாக ஸ்மூத்தாக ஓடும். ஏன், சக்ஷனில் 2 bar கொடுத்தாங்கன்னா டிஸ்க் என்ன செய்யும், லிஃப்ட் ஆகும். லிஃப்ட் ஆகும்போது மேலே அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் இருக்கும், ஸ்ப்ரிங் மேலே லிஃப்ட் ஆகும். லிஃப்ட் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய என்னது உடையாது. அது ஒரு ரெண்டு இருக்கும், குஷ் இருக்கும், கார்பன் ஸ்டீல் குஷ்னு ஒன்று இருக்கும், அது உடையாது. உடையாமல் இருக்கும்போது என்ன இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக ஓடும், சூடாகாது. அப்படி தானே, இந்த மாதிரி தான்